ஷார்ட் ஃபிலிமே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிமோட ஒரு பகுதி தான். அதாவது பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு கம்மி பட்ஜெட்டில் கம்மியான ஒரு க்ரூ வச்சுட்டு தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பித்தேன் நான். அதுலேருந்து தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி நிறையா இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் முடிச்சுட்டு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் தேடி அதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ப்ரொடியூசராக தேடிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு கிட்டத்தில் நானே டிசைட் பண்ணி சரி ஓகே அது இண்டிபெண்ட் ஃபிலிமாகவே பண்ணிடுவோன்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை எழுதலாம்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சது தான் பீட்ஸா. ஏன்னா ஃபஸ்ட்டு என்னோட ஜிகர்தண்டா ஸ்கிரிப்ட் தான் ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தேன். அது கிடைக்கலன்னா சரி நம்ம இண்டிபெண்ட் ஃபிலிம் பண்ணலான்னு சொல்லி தான் பீட்ஸாவுக்கு கதை எழுத ஆரம்பித்தேன். லக்கிலி சிவிகுமார் சார் வந்து அந்த கதையை சொன்னோன்னு ரொம்ப பிடிச்சி அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தார். அண்ட் ஃப்ரம் தேர் அதில் தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போருந்தே வந்து எங்கள் இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போதே வந்து அவர் ஐடியா இஸ் டு பிரிங் இன் லாட் ஆஃப் கான்டென்ட். அதாவது வந்து ஃப்ரெஷ்ஷான கான்டென்ட் வரணும், புது கான்டென்ட்ஸ் வரணும், புது ஃபில்ம் மேக்கர்ஸ் வரணும், புது ஆர்டிஸ்ட் நிறையா பேர் வரணும் அப்படின்றது தான் எங்களோடய ஐடியாவாக இருந்துச்சு. அதுக்கான ஒவ்வொரு முயற்சியாக தான் நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். லைக் பென்ச் டாக்கீஸாக இருக்கட்டும், அவியலாக இருக்கட்டும், அதுலேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து மெயின் ஸ்க்ரீன் கொண்டு வரணும், தியேட்டர் கொண்டு வரணுன்றது தான் அந்த முயற்சி. ஸோ பெஞ்ச் டாக்கீஸ் வந்து சொன்ன மாதிரி ஒரு 6 ஸ்க்ரீனில் தான் ரிலீஸ் பண்ணோம். பட் அவியல் வந்து 70 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட், ஆடியன்ஸோட சப்போர்ட்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. இப்போ அதுலேருந்து அந்த ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருமே வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. லைக் எங்களோட ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண ரத்னாவும் அந்த பெஞ்ச் டாக்கீஸ்லேருந்து அவரோட ஷார்ட் ஃபிலிம்லாம் இருந்துச்சு. அண்ட் அதுலேருந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ண ரோஹித்துக்கு வந்து நாங்கள் வெப்சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். சாருகேஷ் அப்படின்ற ஃபில்ம் மேக்கர் வெப்சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுலேருந்து நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து என்னோட படங்களில் பேட்டர் முதல் கூட நிறைய பேர் நடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதோட ஒரு அடுத்த கட்ட முயற்சியாக தான் வந்து சரி நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ்க்கு இதில் அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஒரிஜினல்ஸில் வந்து நிறையா கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து ஐ திங்க் ஐ வி தாட் ஓகே நம்ம ஒரு தனி டிவிஷன் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணும். வி வில் ஸ்டார்ட் வித் அ குட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி முன்னாடி பேசி வச்சுருந்தோம். பட் அந்த ஐடியா அதை கிக் ஸ்டார்ட்டே ஆகாமல் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் செனல்குமார் வந்து ஒரு நாள் வந்து அவர் பண்ண படம் அவர் சொன்னார் இது மாதிரி நான் ஒரு பைலிங்குவலாக அவர் ஃபில்ம் பண்ணியிருக்கேன் அண்ட் பாருங்கன்னு சொன்னார். ஸோ அதை ஃபஸ்ட் கட் பார்த்தேன். ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபில்ம் அது. இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு இன்டென்ஸான படங்கள் எப்படின்னா ஒரு சில படங்கள் நம்ம பார்த்தோன்னே நம்மளை நிறையா யோசிக்க வைக்கும், ரொம்ப அந்த இம்பாக்ட் இருக்கும். 2-3 நாள் அந்த படத்தை பற்றி யோசிப்போம், அந்த ஃபில்ம் மேக்கர் நிறையா பேசணும்னு தோணும். அந்த மாதிரிலாம் படங்கள் வந்து இதுக்கான பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா மெயினாக ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கிடைக்கும். இல்லை இப்போ வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் ஏதாச்சும் ஒரு படம் எல்லாம் நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணி அந்த மாதிரி பார்க்குறது தான் இருக்குது. ஸோ இது ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக தேட்டருக்கு கொண்டு வந்து பார்க்கணுன்றது தான் எங்களோட ஐடியா. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியா எனக்கு அப்போ தான் வந்துச்சு. ஸோ ஐ டோல் சேனல் ஓகே நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் வேர்ஷன் வந்து நாங்கள் எடுத்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த ஸ்டோன் பெஞ்ச் இண்டி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதோட முதல் முயற்சி அள்ளி. கண்டிப்பாக வந்து எங்களோட ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வந்த சப்போர்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த முயற்சிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஏன்னா இந்த முயற்சிகள் சக்சீட் ஆச்சுன்னா ஐ திங்க் இன்னும் நிறையா இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ், இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் வெளியில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டே ட்ரிப் போகிறாங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து ஒரு அந்த பொண்ணு வந்து ஒரு வெளி உலகத்தையே பார்க்காத ஒரு சிட்டி அப்படின்ற லைஃப் அப்படின்றது எதுவுமே தெரியாத, ஆனால் அதில் அது மேலே ஒரு பிரமிப்பு இருக்கிற ஒரு பொண்ணை வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. பட் அந்த பெண்ணோட விருப்பத்துக்கு மாறாக வந்து அந்த பையனோட வேலை பார்க்குற அவரோட முதலாளியும் வந்து அந்த ட்ரிப்பில் ஜாயின் ஆகிறாரு அவர் அந்த வண்டி ஓட்டிட்டு வர்றதுக்கு. அந்த நாளோட சம்பவங்கள் தான் அள்ளி. பட் இது என்ன சொல்கிறது, அதில் ஆரம்பிக்கிறது வந்து இந்த கதை வந்து நிறைய விஷயங்களை பேசுது. அந்த நிறைய ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்டோரியை சொல்லுது. இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் சொல்கிறோம்ல, அதை நீங்கள் அவார்ட் படங்கள்னு கூட சொல்லலாம், ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படங்கள்னு சொல்லலாம். பட் ஆனால் அது மோர் ஆஃப் டுவர்ட்ஸ் என்ன சொல்கிறது, நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த ரெகுலர் கமர்ஷியல் ஃபார்மேட், ஒரு சாங்கு ஃபைட்டு அந்த மாதிரி நிறையா கேரக்டர்ஸ், நிறையா கிளைக்கதைகள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு சிம்பிள் நரேட்டிவ். பட் ஆனால் அதுக்குள்ளே வந்து எவ்வளோ இன்டென்ஸான விஷயங்களை பேச முடியும்னு சொல்கிற மாதிரியான ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். அதான் சார், இந்த கதைப்படி வந்து தமிழ்நாடு கேரளா பார்டரில் நடக்கிற மாதிரி ஒரு கதை தான். அந்த அதில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்க பொண்ணு வந்து அங்கே சிட்டிக்கு ஒரு டே ட்ரிப் கிளம்புறாங்க. ஸோ மேஜர்லி வந்து கேரளாவில் ஷூட் பண்ண. இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து சினிமாடோகிராஃபியை சொல்லுவேன். சினிமாடோகிராஃபி அண்ட் சவுண்ட் டிசைன். சவுண்ட் டிசைன் வந்து அவர் சனலே பண்ணியிருக்காரு. எடிட்டிங் அண்ட் சவுண்ட் டிசைன் சனலே பண்ணியிருக்காரு. அண்ட் அஜித் அப்படின்றவர் தான் சினிமாடோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு இந்த படம் டெக்னிக்கலாகவும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சொல்லுங்கள். சவுண்ட், சினிமாடோகிராஃபி அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ்.
கண்டிப்பாக அந்த படத்தில் மூணே மூணு கேரக்டர் தான். இந்த படம் ஃபுல்லாகவே வந்து மூணு கேரக்டர் தான். ஒன்று வந்து ஜோஜு, இன்னொன்று வந்து அகில், அண்ட் வந்து நிமிஷா. இந்த மூணு பேரோட பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து பயங்கர சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த வெரி ஹெவி அண்ட் இன்டென்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ். ஆக்சுவலி இந்த படம் பார்த்துட்டு தான் வந்து எனக்கு ஜோஜு பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமாக நடிக்கிறாருன்ற மாதிரி தோணுது. தான் இப்போது நான் தனுஷ் சார் கூட பண்ணிட்டு இருக்க படத்தில் ஜோஜு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு காரணமும் இந்த படம், அந்த படத்தில் தான் ஐ ஜஸ்ட் டுக் ஹிம் ஹியர். ஸோ அது அந்த அது அதுலேயும் நடிச்சிட்டு இருக்காரு. அதான் சொல்கிறேன் இல்லையா, டேட்டிங், ஃப்ரெண்ட்லி அவுட்டிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேள்வியே படாத ஒரு ஒரு மூணு கேரக்டர்ஸ். ஒன்றும் இல்லை, சிட்னிக்கு கிளம்பி போகிறாங்க. நம்ம ஊர்லேருந்து கிளம்பி இப்போ மேலூர் சைடு வந்துன்னா, நாங்களாம் மேலூரில் இருந்தனா மதுரைக்கு ஒரு ட்ரிப்பு வருவாங்களா, அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு வர்றாங்க. அவ்வளோ பெரிய பெரிய படங்கள், பெரிய ஹீரோ படங்களையும் நம்ம வரவேற்கிறோம். அதே மாதிரி புது முயற்சிகளையும் நம்ம வரவேற்கிறனால தான், ஆக்சுவலி அந்த மாதிரி புது முயற்சியை வரவேற்கனால தான் நானும் இங்கே நிற்கிறேன். ஸோ அதனால் அந்த நம்பிக்கை எனக்கு தமிழ் ஆடியன்ஸ் மேலே ரொம்பவே இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி படங்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது.